இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பக்தர்களே, பக்தைகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீடியா வேர்ல்ட் கம்யூனிகேஷன் சார்பாக வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த குறுந்தகடானது இடைவிடா சகாயத்தாய் என்ற பெயரை தாங்கி அவளுடைய புதுமைகளை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடைவிடா சகாயத்தாய் அகில உலகமெங்கும் பேசப்படுகின்ற ஒரு தாய். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த தாயினுடைய அற்புத படம் இல்லாமல் இருப்பது கிடையாது. இந்த தாயின் படம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படமாக, பல மக்களை இழுக்கின்ற ஒரு படமாக, இந்த படத்தை உற்று பார்த்தாலே அந்த தாயினுடைய வல்லமை புரிகின்ற விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து பார்த்தாலும் தன்னையே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை தன்னை நாடி வருகின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அற்புத படமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த படமானது வல்லமையுள்ள படமாக இருப்பதற்கு காரணம், தாய் இந்த படத்தை, இந்த படத்தின் மகிமையை அதை வைத்திருந்த மக்களுக்கு உணர்த்தி இன்று அகில உலகமெங்கும் பரவலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்னையை அண்டி வருகின்ற எல்லா மக்களுக்கும் கேட்கின்ற வரங்களையெல்லாம் இடைவிடாமல் கொடுக்கின்ற தாயாக அவள் வலம் வந்து கொண்டிருக்கிறாள். இந்த தாய் மீது எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் அளவற்ற பாசமும் பக்தியும் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளில் இந்த அன்னைக்கு திருத்தலங்கள் அமைந்திருப்பது பெருமையாக இருக்கிறது. சிங்கப்பூரிலே நொவினா என்ற ஒரு நகரத்தையே இந்த தாயின் பெயரில் உருவாக்கி இருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அன்னைக்கென்று ஒரு பெரிய திருத்தலம் அமைந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கே அன்னையை தரிசிக்க வருகிறார்கள். இப்படியாக செல்லும் இடமெல்லாம் சகாயத்தாயே, எங்கள் சந்தோஷம் நீயே என்று சொல்லும் விதமாக அன்னையை அண்டி வருகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த அன்னையை உலகுக்கு அறிவிக்கும் முயற்சியாகத்தான் மீடியா வேர்ல்ட் கம்யூனிகேஷன் நிறுவனத்தார் இந்த குறுந்தகட்டை தயாரித்து மக்கள் மத்தியிலே பரவலாக இந்த அன்னையை இன்னும் உலகறிய செய்ய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இது இந்த யூபிலி ஆண்டில் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகாயத்தாயின் பக்தர்களே, பிள்ளைகளே, நீங்களும் இந்த அன்னை மரியாளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தாலோ அதேபோல வாழ வேண்டும். இந்த மரியாள் நம்முடைய தாயாக கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே அண்டி வருகின்ற அனைவருக்கும் வாரி வழங்கும் தாய் இடைவிடா சகாய அன்னை நம் மத்தியில் நமக்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த அற்புதமான குறுந்தகடை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தாயின் மீது ஒரு தனியாத தாகம் தோன்றவும், இந்த தாயிடம் இன்னும் பாசம் அதிகமாக உருவாகவும் நான் ஜெபிக்கின்றேன். இடைவிடா சகாயத்தாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். எந்த எண்ணத்தோடு, எந்த தேவையோடு நீங்கள் மன்றாடுகின்றீர்களோ, தன் திருமகன் இயேசுவிடம் அன்று கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பத்தாருடைய இக்கட்டை நீக்க உதவியதைப் போல, பரிந்து பேசியதைப் போல உங்களுக்கும் பரிந்து பேசுவாராக, உங்கள் தேவைகளை தீர்த்து வைப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இடைவிடா சகாய அன்னையின் வரலாற்று ஆவணப்படம். கிபி 1300 ஆண்டு கிரீட் தீவில் உள்ள ஒரு பழங்கால ஆலயம் ஒன்றில்
இச்சித்திரம் வைக்கப்பட்டு அக்காலத்திலேயே பெரிதும் வணங்கப்பட்டு வந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் கிரீட் நகர வியாபாரி ஒருவன் இந்த ஆலயத்தையே கண்காணித்துக் கொண்டிருந்தான். ஆலயத்தில் ஒருவருமே இல்லை என்பதை திட்டமாக அறிந்து கொண்டு விலை உயர்ந்த பொருட்கள் அங்கு இருந்தால் அதை திருடி கொண்டு செல்லும் எண்ணத்துடன் உள்ளே நுழைந்தார். அங்கு சில மெழுகுதிரிகளின் சிறிய ஒளி ஆலயத்தில் பரவியிருந்தது. அச்சிறு ஒளியிலும் ஆலயத்தின் உள்ளே தனக்கு ஏதாயிலும் கிடைக்காதா என்று பேராசையோடு சுற்றிலும் பார்த்தவனின் கண்களில் தூய அன்னையின் இந்த அழகு ஓவியம் தென்பட்டது. பின்னர் விலையேறப்பெற்ற இந்த திருச்சித்திரத்தை எவரும் அறியா வண்ணம் ஆலயத்திலிருந்து கவர்ந்து சென்று விட்டான். அதன்பின் இந்த செல்வத்தை இழந்த அந்த சிறு ஆலயத்திற்கும் அந்த தீவிற்கும் துன்பங்கள் வரத் தொடங்கின. தூய அன்னையின் ஓவியத்தை கவர்ந்து சென்ற அந்த வியாபாரியோ அந்த புனித படத்துடன் ரோம் நகருக்கு சரக்கு ஏற்றிக்கொண்டு செல்லும் கப்பல் ஒன்றில் பயணித்தான். அந்த கப்பல் ஆழ்கடலில் சென்று கொண்டிருக்கையில் கப்பல் உடைந்துவிடும் அளவிற்கு கடும் புயலினால் தாக்கப்பட்டது. உயிர் பிழைக்கக்கூடிய சூழ்நிலை முற்றிலும் அற்ற நிலையில் கப்பல் மாலுமிகள் இறையேசுவிடமும் தூய கண்ணி மரியாளிடமும் தங்களை இந்த கொடிய இக்கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். உடனே அவர்களின் ஜெபம் கேட்கப்பட்டு கடல் அலைகளின் கொந்தளிப்பு தணிந்து கப்பல் கரை சேர்ந்தது. கடும் புயலையும் அதன் எச்சரிப்பையும் உணராமல் ரோம் நகரை அடைந்த இந்த வியாபாரி இந்த அற்புத ஓவியத்தின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். ஆனால் அவன் மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்கவில்லை. மிகவும் உடல் நலம் குன்றியவனாய் மரணத் தருவாயில் இருக்கும் பொழுது மனம் வருந்தி தன் தவற்றை உணர்ந்தவனாய் தன் ரோம் நகர் தோழன் ஒருவனிடம் தான் கவர்ந்து வந்த ஓவியத்தை பற்றி கூறி பின் தகுந்த ஆலயம் ஒன்றில் கொடுத்து விடுமாறு மிகவும் வேண்டினான். ரோம் நகர் தோழனும் தன் நண்பனிடம் ஆலயம் ஒன்றில் கொடுத்து விடுவதாக வாக்களித்தான். தூய அன்னையின் ஓவியத்தை கண்ட தோழன் தன் நண்பனுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற மனமின்றி தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பி தன் இல்லத்திற்கு எடுத்துச் சென்று தன் மனைவியிடம் அந்த புனித படத்தை காண்பித்தான். அதை கண்டவுடன் அவன் மனைவி, இது ஒரு சாதாரண ஓவியம் அல்ல, மிகவும் புனிதமான ஒரு பெரும் செல்வம் என்றும் அதை ஆலயத்திற்கு கொடுக்காமல் நாமே வைத்துக் கொள்வோம், ஏனெனில் இந்த புனிதமான இந்த அழகு ஓவியத்தை மக்கள் பலரும் பார்ப்பதை அன்னை மரியாள் விரும்ப மாட்டாள், எனவே நம் வீட்டிலேயே வைத்து நாம் மட்டுமே வணங்குவோம் என்று கூறியதால் அவனும் இவ்வோவியத்தை கொடுக்க விரும்பாமல் தன்னிடமே வைத்துக் கொண்டான். ஏறக்குறைய 9 மாதங்களாக அவனது வீட்டிலேயே இப்படம் இருந்தது. ஒரு நாள் இரவு தூய கண்ணி மரியாள் அவனது கனவில் தோன்றி, இந்த ஓவியத்தை நீயே வைத்திருப்பது தவறு, அதனை மதிப்பிற்குரிய ஓர் இடத்தில், அதுவும் நான் விரும்பும் இடத்தில் வைப்பதே சிறந்தது என்று அறிவுறுத்தினார்கள். 2 முறை இவ்வாறு கூறியும் அவன் அதற்கு செவி சாய்க்க மனமில்லாமல் இருந்துவிட்டான். மீண்டும் 3வது முறையாக அன்னை மரியாள் அவனுக்கு தோன்றி, நீ ஏதாயிலும் ஒரு ஆலயத்தில் இப்புனித படத்தை சேர்க்காவிட்டால் விரைவில் நீ மரித்து விடுவாய் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இந்த எச்சரிக்கை அவனை மிகவும் திகிலடைய செய்தது. எனவே தன் மனைவியிடம் இதுபற்றி கூறி, பெரும் துன்பம் வருமுன் அந்த புனித படத்தை ஏதாயிலும் ஒரு ஆலயத்திற்கு கொடுத்து விடலாம் என்று கூறினான். ஆனால் அவன் மனைவியோ அதை கேட்டு, மற்றவர்களும் தான் புனித படங்களை வைத்திருக்கிறார்கள், அதை போலத்தான் விசுவாசிகளாகிய நாமும் வைத்திருக்கும் இந்த புனித படத்தினால் தீங்கு ஏதும் நேரிடாது என்று கூறி அவனது வேண்டுகோளை அலட்சியப்படுத்தியதால் சடுதியில் மரணம் அவனை ஆட்கொண்டது. இந்த சூழ்நிலையிலும் தன் கணவனின் கனவில் தோன்றிய எச்சரிக்கையை மறந்தவளாய் இந்த அழகு ஓவியத்தை தன்னிடமே வைத்திருந்தாள் அந்த பெண். அதன்பின்
தூய கன்னிபரியாள் அவளின் 6 வயது மகளின் கனவில் தோன்றி இந்த ஓவியத்தை அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து ஆலயம் ஒன்றில் கொடுத்து விடுமாறும் மறுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் மரணமடைய நேரிடும் என்றும் எச்சரித்தார்கள். இதை கண்டு அச்சமடைந்த அந்த சிறுமி தன் தாயிடம் இதுபற்றி கூறினாள். அதை கேட்டவுடன் தன் பிடிவாதத்தால் தன் கணவனை இழந்ததை குறித்து உணர்வடைந்தவளாய் தன் குடும்பத்திற்கு மேலும் துன்பங்கள் வருவதை தவிர்க்க எண்ணி தான் மிகவும் நேசித்த அந்த அழகு ஓவியத்தை ஆலயம் ஒன்றில் கொடுத்துவிட முடிவு செய்தாள். இருப்பினும் ஓவியத்தை தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பி கொடுக்க மனமில்லாமல் இருதலை குள்ளியாய் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளின் மனக்கவலையை அறிந்த பக்கத்து வீட்டு பெண் அவளிடம் அது குறித்து வினவினாள். இந்த ஓவியத்தை பற்றியும் அவளுக்கு ஏற்பட்ட துயரங்களையும் எடுத்துரைத்து பின் தன் மகளுக்கு தூய அன்னை கனவில் தோன்றியதையும் இந்த ஓவியத்தை பார்த்த பக்கத்து வீட்டு பெண் இதை அவளிடமிருந்து பெற்று தானே வைத்துக் கொள்ள விரும்பி மிகவும் சாதுரியமாக அவளிடம் தூய கன்னிமரியாள் விண்ணிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஓவியத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். நீ ஏதோ குழப்பத்தில் இருப்பதால் தான் உனக்கு மீண்டும் துன்பங்கள் நேர்ந்து விடுமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. எனவே நீ இதை ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டாம், என்னிடம் கொடுத்து விடு, நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன் என்று அவளிடம் கூறினாள். மிகவும் மனக்குழப்பத்துடன் இருந்த ரோமையனின் மனைவி இந்த அழகு ஓவியத்தை தன்னிடமிருந்து கொடுக்க மனமின்றி அவளுக்கு கொடுத்து விட்டாள். மிகவும் மகிழ்வுடன் அந்த புனித படத்தை எடுத்துச் சென்ற பக்கத்து வீட்டு பெண் அன்று இரவே கடுமையாக நோய்வாய்ப்பட்டாள். உடனே தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தி அன்னை மரியிடம் மன்னிப்பு கோரியதால் அவள் சுகம் பெற்றாள். அதன்பின் கன்னித்தாய் மீண்டும் அந்த சிறு குழந்தையின் கனவில் தோன்றி தாமே இடைவிடா சகாய தாய் என்றும் ரோம் நகரில் உள்ள புனித மேரி மேஜர் என்ற ஆலயத்திற்கும் புனித ஜான் லாட்ரன் என்ற ஆலயத்திற்கும் இடையே அமைந்த புனித மத்தேயுவின் ஆலயத்தில் வைக்கும்படி உன் தாயிடம் கூறு என்றார். இதனை கேட்ட அந்த சிறுமியின் தாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிந்து புனித அகஸ்டின் சபையைச் சார்ந்த குருக்களிடம் இது பற்றி கூறி இந்த ஓவியத்தை ஆலயத்தில் சேர்க்க ஆவண செய்தாள். அதன்படி 1499 மார்ச் திங்கள் 27 நாள் இந்த அழகு ஓவியம் அலங்கார பவனியாக புனித மத்தேயுவின் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இடைவிடா சகாய அன்னையின் ஊர்வலம் வரும் வழியிலேயே பல புதுமைகள் நடக்கத் தொடங்கின. உடல் ஊனமுற்ற ஒருவனுடைய வீட்டை அன்னையின் அலங்கார பவனி கடந்து சென்றபோது அவன் முற்றிலும் நலமடைந்தவனாக நன்றாக நடக்க ஆரம்பித்தான். புனித மத்தேயுவின் ஆலயத்தில் வெள்ளை பளிங்கு கற்களாலான பீடத்தின் மீது இடைவிடா சகாயத்தாயின் புனித படத்தை வைத்தார்கள். அதற்கு அருகில் இந்த அழகு ஓவியம் இவ்விடத்திற்கு வந்து சரித்திரத்தை இத்தாலி மற்றும் லத்தீன் மொழிகளில் எழுதி வைத்தார். இதன் பிரதி ஒன்று வத்திக்கான் ஆலய பதிவேடுகளில் என்றும் உள்ளது. புனிதத்தன்மைக்கும் விசுவாசத்திற்கும் அடையாளமாக விளங்கிய புனித மத்தேயுவின் ஆலயத்தில் ஏறக்குறைய 300 வருடங்களாக இடைவிடா சகாயத்தாயின் இந்த அழகு ஓவியம் இருந்தது. 1798 நெப்போலியன் மன்னனால் ரோம் நகரம் தாக்கப்பட்ட பொழுது 30க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அதில் புனித மத்தேயுவின் ஆலயமும் அழிக்கப்பட்டதால் அந்த ஆலயத்தை பராமரித்து வந்த தூய அகஸ்டின் சபை குருக்களில் பலர் அயர்லாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் சென்றனர். சிலர் மட்டுமே அருகில் உள்ள துறவரமடத்தில் தங்கினர். இவர்கள் மரியன்னையின் படத்தை தங்களுடன் பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். இருப்பினும் அன்னையின் இப்படம் சிறிது காலம் பொதுமக்களின் பார்வையில் படாமலும் எங்கு உள்ளது என்று அறிய இயலாமலும் மறைவாய் இருந்தது. ஆயிரத்து 819 தூய அகஸ்டின் சபையினர் சிலர் தைபர் ஆற்றை கடந்து போஸ்டரெல்லா
என்ற இடத்திலுள்ள புனித மரியன்னை ஆலயத்திற்கு இடைவிடா சகாய அன்னையின் ஓவியத்தை கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு ஏற்கனவே இறை கொடையின் அன்னையின் திருவுருவம் வணங்கப்பட்டு வந்ததால் இடைவிடா சகாய அன்னையின் படத்தை துறவு மடத்திற்கு அருகில் உள்ள சிற்றாலயத்தில் வைத்தனர். அன்னையின் இந்த திருப்படத்தின் முக்கியத்துவத்தை பலர் மறந்த நிலையில் வயது முதிர்ந்த சகோதரர் அகஸ்டின் ஓர்செட்டி என்பவர் மட்டுமே இந்த படத்தின் மகத்துவத்தை அறிந்திருந்தார். ஏனெனில் அவர் புனித மத்தேயுவின் ஆலயத்தில் இப்படம் வணங்கப்பட்டு வந்ததை இவர் நன்கு அறிந்திருந்தார். போரின் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாலும் மக்கள் மனங்களிலிருந்து மறக்கப்படும் நிலையில் இருந்தது நம் அன்னையின் இந்த திருவுருவம். இந்த நிலையில் 1850 முதல் 1851 ஆண்டு மைக்கேல் மார்ச்சி என்ற பீடச்சிறுவன் போஸ்டருல்லாவில் உள்ள அன்னையின் ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததால் அங்கிருந்த சகோதரர் அகஸ்டின் ஓர்செட்டியுடன் இந்த சிறுவனுக்கு நட்பு ஏற்பட்டது. வயது முதிர்ந்த நிலையில் முற்றிலும் பார்வையற்றவராய் இருந்த அவர் இந்த சிறுவனிடம், மகனே, புனித மத்தேயுவின் ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அன்னையின் திருவுருவப்படம் நமது சிற்றாலயத்தின் மேல் மாடியில் உள்ளது என்பதை மறந்துவிடாதே, அது மிகவும் அற்புதம் நிறைந்த படம் என்று கூறினார். 1855 ஆண்டு ஜனவரி மாதம் இரட்சக சபை குருக்கள் ரோமிலுள்ள வில்லா கசர்டா என்ற இடத்தை வாங்கி அதை தங்கள் சபையின் தலைமையமாக கொண்டனர். ஏறக்குறைய 57 ஆண்டுகளுக்கு முன்னர் தூய மத்தேயு ஆலயம் இதே இடத்தில் தான் இருந்தது என்பதை அறியாமலும் இடைவிடா சகாய அன்னையால் மக்களுக்கு இடைவிடாமல் சகாயம் புரிய தேர்வு செய்யப்பட்ட இடம் எது என்பதை அறியாமலும் இந்த இடத்தை வாங்கினர். 4 மாதங்கள் கழித்து அந்த இடத்தில் புனித அல்போன்ஸ் மரியல் லிகோரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. 1855 ஆண்டு டிசம்பர் திங்கள் 24 நாள் இந்த ஆலயத்தில் துறவு வாழ்வை துவக்கிய இளைஞர்களில் பீடச் சிறுவனாக இருந்த மைக்கேல் மார்ச்சி என்பவரும் ஒருவர். தாங்கள் வாங்கின இவ்விடத்தின் வரலாற்று சிறப்பை இரட்சகர் சபையினர் அறிந்து கொள்ள விரும்பிய வேளையில் 1863 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 7 நாள் இங்கு திருப்பலி ஆற்றிய இயேசு சபை குரு பிரான்சிஸ் ப்ளோசி என்பவர் தனது மறைவுரையில் இதே இடத்தில் இருந்த புனித மத்தேயு ஆலயம் பற்றியும் அங்கு இருந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இடைவிடா சகாய அன்னையின் படத்தை பற்றியும் கூறினார். இது இரட்சகர் சபை குருக்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. இதன் அடிப்படையில் இரட்சகர் சபை குருக்களின் வரலாற்றை பதிவு செய்யும் குருவொருவர் ரோமாபுரியின் பிரதான ஆவணங்களை பற்றி வாசிக்கும் பொழுது புனித மத்தேயுவின் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப்படம் பற்றியும் அங்கு நிறைவேறிய அநேக புதுமைகள் பற்றியும் தெரிந்து கொள்ள நேர்ந்தது. உடனே அவர் இது குறித்து தனது சக குருக்களுடன் உரையாடும் போது மைக்கேல் மார்ச்சி என்ற குருவானவர் தான் பீடச் சிறுவனாக இருந்த காலம் முதல் போஸ்டருல்லாவில் இடைவிடா சகாய அன்னையின் அற்புத ஓவியத்தை கண்டதாக தன்னிடம் சகோதரர் அகஸ்டின் ஓர்செட்டியையும் கூறினார். புதுமைகள் நிறைந்த இந்த புனித படம் இருக்கின்ற இடம் பற்றி இரட்சகர் சபை குருவானவர்கள் தெரிந்து கொண்டதுடன் மீண்டும் இந்த புனித படத்தை நிறுவிட முடிவு செய்து சபையின் தலைமை குரு நிக்கோலஸ் மௌரோன் அவர்கள் அப்போதைய திருத்தந்தை 9 பத்திநாதருக்கு கடிதம் மூலம் இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவம் தற்போதைய புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியார் ஆலயமாக இருக்கின்ற அதன் பழைய இடத்திற்கே கொண்டு வரப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு அனுமதி வழங்கி உதவுமாறும் கேட்டுக்கொண்டார். 1865 ஆண்டு டிசம்பர் திங்கள் 11 நாள் திருத்தந்தை 9 பத்திநாத் அதே கடிதத்தின் பின்பகுதியில் போஸ்டரெல்லாவின் புனித மரியன்னை பேராலய தலைமை குருவிற்கு கடிதம் மூலம் அங்குள்ள இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவம்
புனித ஜான் லாட்ரன் மற்றும் புனித மேரி மேஜர் ஆலயத்திற்கும் இடையில் உள்ள புனித அல்போன்ஸ் மரியடெல்லி கோரியார் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் இடைவிடா சகாய அன்னையின் படத்தை எடுத்த இடத்தில் வேறு ஒரு படத்தை வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அதன்பின் 1866 ஆண்டு ஜனவரி திங்கள் குருவானவர்கள் மைக்கேல் மார்ச்சி மற்றும் ஆர்னஸ்ட் பிரிஸ்டியானி என்ற இருவரும் போஸ்டரெல்லா சென்று அகஸ்தினார் குருமடத்தில் இருந்த இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படத்தை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியார் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். மிகவும் பழுதடைந்திருந்த அன்னையின் திருவுருவப் படத்தை போலந்து நாட்டைச் சார்ந்த தலைசிறந்த ஓவியரான லியோபோல்ட் நெவோட்னி என்பவர் புதுப்பித்தார். அதன் பிறகு 1866 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26 நாள் மிக பெரிய பவனியாக அன்னையின் புனித படத்தை எடுத்துச் சென்றார். ரோம் நகரில் உள்ள எஸ்குலின் பகுதி முழுவதும் பூக்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வழியின் நெடுகிலும் ஆர்வமுடன் காத்திருந்த மக்களுக்கு புதுமைக்கு மேல் புதுமையாக பல கிடைக்கப் பெற்றன. தொடர்ந்து 3 நாட்களாக திருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இந்த புனித படம் பொதுமக்களின் பார்வைக்காக புனித அல்போன்ஸ் மரியடி லிகோரியார் ஆலயத்தில் வைக்கப்பட்டது. இடைவிடா சகாய அன்னையின் புதுமைகள் எங்கும் பரவி நாள்தோறும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திய வண்ணம் இருந்தனர். 2 வாரங்கள் கழித்து புனித திருத்தந்தை 9 பத்திநாதர் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து நீண்ட நேரம் ஜெபம் செய்து பின்னர் இடைவிடா சகாய அன்னையின் பெயரை பரிந்துரைத்து இந்த புனித படத்தின் முதல் பிரதி 1866 ஆண்டு இங்கிலாந்து நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் உலகத்திலுள்ள பெரும்பாலான ஆலயங்களில் இடைவிடா சகாயத்தாயின் மகிமை மிக்க இந்த புனித படம் இடம்பெறத் தொடங்கியது. 1867 ஆண்டு மே திங்கள் 12 நாள் வத்திக்கானிலிருந்து இடைவிடா சகாய அன்னையை மேன்மைப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் திங்கள் 23 நாள் ஆடம்பர திருப்பலி வைத்து 2 தங்க கிரீடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒன்றை அன்னை மரியாளுக்கும் மற்றொன்றை குழந்தை இயேசுவிற்கும் சூட்டினார்கள். அதன்பின் 1990 இந்த கிரீடங்கள் கலற்றப்பட்டு முன்பு இருந்தது போலவே கிரீடங்களின்றி இடைவிடா சகாய அன்னையின் இந்த புனித ஓவியம் வைக்கப்பட்டது. அயர்லாந்தைச் சேர்ந்த அருள்பணியாளர் மேத்யூ ஹிக்கி அடிகளாரின் தலைமையில் வந்த இரட்சகர் சபையினரால் இந்த புனித படத்தின் பிரதி ஒன்று 1938 ஆண்டு இலங்கைக்கும் அதன்பின் இந்தியாவிற்கும் கொண்டு வரப்பட்டது. இடைவிடா சகாய அன்னையை உலகறிய செய்யுங்கள் என்று திருத்தந்தையால் கொடுக்கப்பட்ட கட்டளையின் 150வது ஆண்டினுடைய யூபிலி ஆண்டில் நாம் தற்போது இருக்கிறோம். அதன்படி இரட்சகர் சபையினர் உலகம் முழுவதிலும் இந்த அன்னையின் வணக்கத்தை பரப்பி வருகின்றார். இந்தியாவில் மும்பை நகரில் உள்ள மகிம் என்ற ஆலயத்திலும் செம்பூரில் இடைவிடா சகாய அன்னையின் இரட்சகர் சபையினருடைய ஆலயத்திலும் அன்னையின் திருவுருவம் நிறுவப்பட்டு சனிக்கிழமை தோறும் நவநாள் தொடங்கப்பட்டது. மேலும் பெங்களூரை இரட்சகர் சபையின் தலைமையிடமாக கொண்டு அங்குள்ள ஆலயத்தில் இடைவிடா சகாயத்தாயின் நவநாள் நடத்தப்பட்டது. பின்னர் தூய ஆவியார் ஆலயத்திலும் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
தமிழகம் முழுவதிலும் பல இடங்களிலும், குறிப்பாக சென்னை சாந்தோம் பேராலயத்திலும், தூய பத்திரசியார் ஆலயத்திலும், திருச்சி பாலக்கரையில் உள்ள உலக மீட்பர் ஆலயத்திலும், பொன்மலையில் புனித வளனார் ஆலயத்திலும், மதுரை புனித ஜபமாலை அன்னை ஆலயத்திலும், ரயில்வே காலனியில் திருஹிருதய ஆண்டவர் ஆலயத்திலும், அஞ்சல் நகரில் இடைவிடா சகாய அன்னை ஆலயத்திலும், கோவை மாநகரில் காட்டூர் ஆலயத்திலும், கோட்டார் மறை மாவட்டத்தில் சகாயபுரம் ஆலயத்திலும், இடைவிடா சகாய அன்னையின் நவநாள்கள் வெகு விறுவிறுப்பாக நடந்து வருவதையும் நாம் பார்க்கலாம். இடைவிடா சகாய அன்னையின் அற்புத ஓவியத்தின் விளக்கம். பைசாண்டைன் காலத்திய ஓவிய மரபினை பின்பற்றி 15ஆம் நூற்றாண்டில் இந்த அற்புத ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தில் உள்ள நிறம், எழுத்துக்கள் மற்றும் அதில் உள்ள சிறு சிறு குறிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பொருள் உள்ளது. அன்னை மரியா நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கன்னிப் பெண்கள் அணிந்து கொள்வது சிவப்பு நிற உடை. பாலஸ்தீன அன்னையர்கள் உடுத்தியது ஊதா நிற ஆடை. நம் தேவ அன்னை கன்னியாகவும் தாயாகவும் இருந்ததால் சிகப்பு நிற உடையும் ஊதா நிற உடையும் அணிந்துள்ளார்கள். ஆடையில் மிளிரும் தங்க நிற ஒளியானது மரியன்னையின் அருள் நிறைந்த தன்மையையும், பின்புறத்தில் உள்ள பொன்னிற தோற்றம் இறைமகனின் தாய் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. முக்காட்டில் மிளிரும் எண்முக நட்சத்திரம் கீழ்திசை ஞானிகள் பெத்லகேம் சென்றடைய வழிகாட்டியாக திகழ்ந்த வால் நட்சத்திரத்தை நிறைவுறுத்தியும், அதன் அருகில் உள்ள திசை காட்டும் கருவி அன்னையின் அடைக்கலத்தை நாடி வரும் நான்கு திசை மக்களையும் இறை இயேசுவிடம் அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாக திகழ்கிறதையும் உணர்த்துகின்றது. பாலன் இயேசு அரசர்க்குரிய பச்சை நிற தளர்ச்சியான உடையுடனும், சிகப்பு நிறத்தில் இடுப்பில் கச்சையுடனும், தோளில் குறுக்காக தங்க நிற வேலைப்பாட்டுடன் கூடிய நீண்ட ஆடை இருப்பதை காணலாம். அன்னை மரியாளின் வலப்புறமுள்ள அதிதூதர் மிக்கேல் ஜரிகை வேலைப்பாடுகளுடன் மிளிரும் துணியால் ஈட்டியையும் கடற்பஞ்சினையும் கைகளில் ஏந்தி நிற்பதாகவும், இடதுபுறம் அதிதூதர் கபிரியேல் மூன்று துண்டுக்கட்டைகளுடன் அமைந்த சிலுவையும் அறைவதற்கான ஆணைகளையும் கைகளில் ஏந்தி நிற்பதாகவும் ஓவியம் அமைந்துள்ளது. இவை அனைத்தையும் இயேசு பிற்காலத்தில் எதிர்கொள்ளவிருக்கும் கல்வாரி பாடுகளை பாலனுக்கு அதிதூதர்கள் முன்னதாகவே அறிவிக்கும் வகையில் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. இத்தகைய கொடூர காட்சியினை கண்ணுற்ற பாலன் இயேசு மிகுந்த அச்சமுற்ற நிலையில் பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் நாடி சென்று தாயின் வலக்கரத்தினை இரு கரங்களால் இறுக பற்றி கொண்டு திகைப்புடன் இருப்பதையும், பதறி ஓடி வந்த வேளையில் அவரின் வலது காலணி கழன்று தொங்கிக் கொண்டிருப்பதையும், பதற்றத்தில் ஓடிவரும் மகனை தனது கரங்களால் மார்போடு அணைத்துக் கொண்டு மகனை நோக்கி கனிவுடனும் ஏக்கத்துடனும் நம்மை பாதுகாக்க எதிர்நோக்கியே இருப்பது போல் மரியன்னை சித்தரிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாவத்தை விட்டு தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்றும் அத்திருத்தாயார் நம்மிடம் கேட்பது போல அவரது கண்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனிடம் இடைவிடாது பரிந்து பேசும் மரியாளின் குறுகிய உதடுகள் அதிகம் பேசாத தன்மையையும், பக்தி ததும்புகின்ற மௌனத்தை குறிக்கவுமே சிறியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தை மேலும் உற்று நோக்கினால் ஆங்காங்கே பெரியதும் சிறியதுமான
கிரேக்க எழுத்துக்களையும் காணலாம். படத்தின் இடது பக்கத்தின் மேல் பகுதியில் எம்பி என்ற எழுத்துக்களும் வலது பகுதியில் ஓஒய் என்ற எழுத்துக்களும் இறைவனின் தாய் மரியன்னை என்பதனையும் குறிப்பிடுகின்றன. பாலனுக்கு பக்கத்திலுள்ள ஐசிஎக்ஸ்சிஎன் என்ற நான்கு எழுத்துக்களும் குழந்தை இயேசுவை குறிக்கின்றன. ஓபிஎம் என்ற எழுத்துக்கள் அதிதூதர் மிக்கேலையும் ஓபிஜி என்ற எழுத்துக்கள் அதிதூதர் கபிரியேலையும் குறிப்பிடுகின்றன. ஓவியத்தின் தங்க பின்னணி காலத்திற்கு அப்பாற்பட்ட இறை செய்தியினையும் ஓவியத்தில் தீட்டப்பட்டுள்ள நிறம் விண்ணகத்தையும் குறிக்கின்றன. இத்தகைய அரிய அம்சங்களை உள்ளடக்கிய இந்த அற்புத ஓவியம் இடைவிடா சகாயமாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு 1499 ஆண்டிலிருந்து சிறப்பு வணக்கமும் இடைவிடா மன்றாட்டுகளும் நவநாட்களும் இறை மக்களால் உலகம் முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மரியாள் நம் அனைவரையும் தனது மக்களாகவே ஏற்று அருள்பாலித்து வருகிறார்கள் என்று உறுதிபட கூறினால் அது மிகையாகாது. தனது மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளின் போது எவ்வாறு தனது அன்பையும் ஆறுதலையும் தந்தார்களோ அதுபோலவே அதே அன்பையும் ஆறுதலையும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை இவ்வோவியம் அறிவிப்பதாக அமைந்துள்ளது. இங்கனம் இப்படத்தினை வரைந்த ஓவியர் அன்னையின் திருக்காட்சியின் ஆலோசனைப்படி இந்த ஓவியத்தை அர்த்தமுள்ளதாக வரைந்துள்ளார். இடைவிடா சகாய அன்னையின் ஆசீர் நம் இல்லங்களிலும் நமது பாரத தேசத்திலும் நிறைவாக அருள நாம் மன்றாடுவோம். I'm not afraid.